ஆன்மீக பூமி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம எல்லாருமே நினைச்சுட்டு இருக்கோம், உலகத்துல பல பல விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். அந்த பல பல விஷயங்கள் மேல நாம ஆசையும் செலுத்துறோம். சில பேருக்கு சாப்பாடுல இஷ்டம், சில பேருக்கு தெய்வத்தின் கிட்டக்க இஷ்டம், சில பேருக்கு ஊருக்கெல்லாம் அப்படியே போறதுல இஷ்டம், சில பேருக்கு தங்கம்னா இஷ்டம் அப்படின்னுட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விஷயங்கள்ல இஷ்டம் ஆசைகள் இருக்கு. உண்மையிலேயே பார்த்தாக்கா உலகத்துல நிறைய விஷயங்கள் எல்லாம் எதுவுமே கிடையாது. உலகத்துல உண்மையா என்ன ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னாக்கா, சாந்தமாகிய ஒரே சிவம் தான் எல்லாமா இருக்கு, வேற எதுவுமே கிடையாது. ஒரு மாடு பார்த்தேன்னாக்கா, தன்னை வந்து கண்ணாடியில பார்த்துட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு மாடு அங்க எதுக்கு இருக்கு அப்படின்னு நினைச்சுண்டு அது போய் அப்படியே மொட்டுறதுக்காக போவோம் அப்படியே. ஆனாக்கா ஒரு மனுஷன் தன்னுடைய பிரதிபிம்பத்தை பாக்குறான்னு வச்சுக்கோங்க, தன்னுடைய இன்னொரு மனிதன் இருக்கான் அப்படின்ட்டுலாம் நினைச்சுக்க மாட்டான். அவன் தான் தான், ரெண்டுமே தானே தான் அப்படிங்கிற ஒரு நாலேஜ், அப்படிங்கிற ஒரு அறிவு மனிதருக்கு உண்டு. ஒன்னே தான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவன் சாந்தமாக இருக்கான். வேறே வேறே அப்படின்னு தெரிஞ்சுட்டாதான் வந்து நம்ம வேறே அப்படின்னு நினைக்கும் போது ஆசை வரும், ஆசையினால சண்டை வரும், கோபம் வரும், எல்லாமே வரும். ஒன்னே தான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவன் சாந்தமாக இருக்கான். மனுஷன் நம்ம பார்க்குற எல்லாமே ஒன்று தான். ரெண்டாவது ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு நினைச்சா தான் நமக்கு ஆசை வரும். ஆசை வர்றதுனால கோபம் வர்றது, கோபம் வர்றதுனால நம்ம என்ன பண்றோம், எல்லாருமே பாப்பங்களை பண்றோம், நிறைய பாப்பங்களை பண்றோம் நம்ம கோபங்களால. ஆசை தான் அதுக்கு காரணம். எதை பார்த்தாலும் நம்ம அடையணும்னு ஆசைப்படுறோம் இல்லையா, அதுதான் அங்க பெரிய கஷ்டம். அந்த ஆசையினாலதான் கோபம் வர்றது, கோபத்தினாலதான் நம்ம பாப்பங்கள் செய்யறோம், மகா பாப்பங்கள் பல சமயத்துல செஞ்சுடுறோம். ஆசையினுடைய விபரீதத்துல அந்த ஆசை தாங்க முடியாம பல பாப்பங்களை நம்ம வந்து செஞ்சுடுறோம். அதனாலதான் நமக்கு ஜன்மம் அப்படின்னு ஒண்ணு உண்டாருது, பிறவி அப்படிங்கிறது உண்டாருது. பாப்பங்களை பண்ணினாக்க தொடர்ந்து பிறந்துட்டே இருக்கணும். நம்மளுடைய அந்த கஷ்டங்கள் தீர்ற வரைக்கும், அந்த பாப்பங்கள் தீர்ற வரைக்கும் நம்ம ஜென்மா எடுத்து பிறந்து 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 நம்ம வந்து அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டே தான் இருக்கணும். எல்லாமே ஒண்ணு அப்படிங்கிற ஞானம் நமக்கு வந்துட்டாக்கா போறோம். வேற பொருள் இல்லாதனாலே ஆசையே கிடையாது நமக்கு. எல்லாமே ஒண்ணுதான், நாம தான் எதிர்க்க இருக்கிறதும், எதிர்க்க இருக்கிறது தான் நாமோ, வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வந்துடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், வேற பொருள் இல்லைங்கிற எண்ணம் வந்துடும். அப்ப அப்படி இருக்கிறதுனால ஆசை அப்படிங்கறத நமக்கு இருக்காது. ஆசை இல்லாதனால நமக்கு வந்து நம்ம எதுவும் தப்பு பண்ண மாட்டோம், அடையணும்னு நினைக்க மாட்டோம். அதனால பாப்பங்கள் இல்லை, காரியம் இல்லை, ஜனனம் இல்லை, துன்பமும் இல்லை. இந்த ஞானத்தை எப்படி நம்ம அடையிறது? நம்ம பெற்ற அம்மா நம்ம உடம்பு வளர பால் கொடுப்பா. அறிவுக்கு ஞானப்பால் கொடுப்பவள் அம்பாள் தான், ஞான ஸ்வரூபமே அம்பாள் தான். அவளுடைய சரணார விந்தங்களை பற்றிண்டு அவளுடைய ஸ்வரூபத்தோட நம்ம நாம கரைச்சுட்டாலே ஞானம் வந்துடும். அம்பாள் அப்படின்னாலே ஞானஸ்வரூபி அப்படின்னு தான் அர்த்தம். கருணை கடல் அப்படின்னு சொல்றோம் நம்ம அம்பாளை, அதுக்கு இணையா ஞானஸ்வரூபி நம்மளுடைய அம்பாள். மனுஷன் அப்போ தெய்வம் ஆயிடுவோம். நம்ம வந்து நம்மள அம்பாளோட அப்படியே கரைச்சுட்டோம்னு வச்சுக்கோங்கள, கண்டிப்பா நாமளும் ஒரு தெய்வ நிலைக்கு நம்ம வந்துடுவோம். முதல்ல எல்லா மனுஷாலுமே சரி, மிருகமா இல்லாம மனுஷனா ஆகணும். ஒரு விலங்கு மாதிரி நம்ம வந்து நடந்துட்டு இருக்கோம். ஒரு புத்திய வச்சு யோஜனை பண்ணாத நினைக்கிறதெல்லாம் அப்படி அப்படியே பண்ணிட்டு ஒரு மிருகம் மாதிரி நம்ம வந்து நடந்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருமே மனுஷாலா மாறணும். மனுஷாளுக்குரிய தகுதிகள் என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரியவாளே சொல்லியிருக்கா, சாஸ்திரங்கள்லயும் சொல்லியிருக்கு. ஒரு மனுஷன் அப்படின்னா அது எப்படி இருக்கணுங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதன்படி நம்ம நடந்துக்க பார்க்கணும். அப்புறம் அவனை தெய்வமா நம்ம வந்து உயர்த்திக்கணும், உயர்த்தி விட்டுடணும். நாமளும் சரி, தெய்வமா உயர்றதுக்கு நம்ம என்னென்னலாம் முயற்சி பண்ணணும், என்னென்னலாம் வந்து நம்ம என்னென்ன தகுதி நமக்கு வேணும் அப்படிங்கிறத நாம நினைச்சுன்னு அந்த தகுதியை கண்டிப்பா நாம அடையணும். அடைஞ்சுன்ட்டு நாம அந்த தெய்வ ஸ்வரூபத்துக்கு நம்மளை நாமளே உசத்திக்கணும். இந்த குறிக்கோளோட தன்னுடைய சகல மதங்களும் தான் உண்டானது. இந்த குறிக்கோள்ல தான் எல்லா மதங்களுமே உண்டானது, வேற என்னமே கிடையாது. மனுஷால உயர்த்தணும், தெய்வ நிலைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் எல்லா மதங்களுடைய ஆசையுமே. அதுதான் உண்டான ஒரு காரணமே, அதுதான் மதங்கள் அப்படிங்கிறது உண்டான காரணமே அதுதான். சித்தாந்தம் தத்துவங்கள்ல அதுக்குள்ளார ஒரு பேதங்கள் இருந்தாலும் கூட, அதாவது ஒவ்வொருத்தர் ஒரு சித்தாந்தத்துல இருப்பா, தத்துவங்கள்ல இருப்பா, ஒரு மதங்களுக்குள்ளார நிறைய பேதங்கள் இருக்கு. இருந்தாலும் கூட அவளுடைய ஒரே குறிக்கோள் அப்படிங்கிறது மனுஷால தெய்வநிலைக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது மட்டும்தான். இப்போ இருக்கிற மாதிரி மனுஷனை ஒரே வழியா வந்து காமக்ரோதிகளோட சேர விடக்கூடாது.
இவனை நல்லவனா ஆக்கி அன்பு அடக்கம் சாந்தம் தியாகம் முதலிய குணங்கள் எல்லாம் உன்னவனா உள்ளவனா பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் மதங்கள் அப்படிங்கறது உண்டாச்சு. அதையெல்லாம் எல்லாருக்கும் பரப்புறதுக்காகத்தான் மத தலைவர்கள் எல்லாருமே உண்டானா. காலம் மாற மாற பல விஷயங்கள் வந்து அப்படியே டைல்யூட் ஆயிடுது. அது வந்து எந்த பர்பஸ்க்காக வந்ததோ அந்த பர்பஸ் எல்லாம் போயிடுது. அதனால நாம ஒவ்வொருத்தர் தெளிவா இருந்து அறிவோட யோசனை பண்ணி எதுக்காக எந்த பர்பஸ்க்காக வந்து நம்ம எல்லாம் உருவாக்கி இருக்கோம் அப்படிங்கறத நினைச்சுண்டு நாம அதை கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம நிலையை அடையணும். அதனால இறைவன் தான் ஒரே ஒரு விஷயம் இந்த உலகம் முழுக்க வியாபிச்சிருக்கிறது. எந்த பொருளையும் இறைவன் இருக்கான், எல்லாமே ஒரே பொருள் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம மனசுக்குள்ளார விதைச்சுட்டோம்னாக்கா வேற பொருள் மேலேயோ வேறு எதுவும் மேலேயோ வந்து நமக்கு வந்து ஆசை இருக்காது. ஆசை இல்லைன்னா துன்பம் இல்லை. அதனால துன்பம் இல்லாத ஒரு நிலையை நம்மளால கண்டிப்பாக அடைய முடியும். ஆசை இல்லை அப்படின்னாக்கா அதனால் நம்ம எல்லாருமே இதை நன்னா புரிஞ்சுண்டு நம்ம தெய்வம் ஒன்று தான் சாஸ்வதம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுண்டு அந்த தெய்வத்தின் கிட்டக்க நம்ம எல்லாருமே சரணாகதி அடைஞ்சிடணும். நாமளும் தெய்வநிலைக்கு போகிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் கண்டிப்பாக பண்ணி நம்மளுடைய அந்த பிறப்பினுடைய அந்த ஒரு நோக்கம் இருக்கு இல்லையா, அதை கண்டிப்பாக நம்ம பூர்த்தி பண்ணணும். ஸ்ரீ மகாபிரியவா திருவடிச்சரணம். ஜெய் ஜெய். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பல நல்ல விஷயங்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். தினமும் பல பல நல்ல விஷயங்கள் கருத்துக்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்க போகிறது. இதை நீங்கள் பார்த்து கேட்டு ஃபாலோ பண்ணிடணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்குங்கிறதுல ஒரு சந்தேகமுமே கிடையாது. அதனால் நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ.